முனிகளையும் ரிஷிகளையும் காட்டில் சென்று பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவம் இல்லைங்க. நான் காட்டுக்கு ஒன்றும் போனதில்லை. அவங்க ஒரு நாள் இருப்பாங்கிறதுக்கு நான் போனதில்லை. எனக்கு தெரிஞ்சுங்க, முனிகள் ரிஷிகள் எல்லாம் காட்டுக்குள்ள கிடையாது, ஊருக்குள்ள பேண்ட் சட்டை போட்டு சுத்திட்டு இருக்காங்க. உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, நான் முனி சித்தன்னு சொல்லலாம் மாட்டாங்க. யாருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சோ அவங்க சாதாரணமா கேஷுவலா உள்ள இருப்பாங்க. சும்மா இந்த தக்காளி காட்டுறவங்கதான் முடிக்கிட்டி அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு பந்தா காமிச்சுட்டு பாக்குறதுக்கு முனி மாதிரி தெரியும்னு சுத்திட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே ரிஷிகள் முனிகள் ஆயிட்டம்னா சாதாரணமாக ஊர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி காட்டுக்கு போவோம். அவங்கள யார் தெரியுங்களா? இந்த இமயமலை பக்கத்துல ரிஷிகேஷ், ஹரிதுவார், காசி இங்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் காவி காவி போட்டுட்டு உத்தராட்சி படம் குத்திட்டு தாடி வச்சுக்கிட்டு கொம்ப சுத்திட்டு பாத்துருக்கீங்களா? எல்லாருமே வாழ தெரியாதவங்க, கொண்டாட்டத்தில் தாங்க முடியாம ஓடி போய் சுத்திட்டு இருக்காங்க. வேற ஒண்ணு கேட்டு பாருங்க, எல்லாத்தையும் நானு இந்த மாதிரி கடையில போயிருவேன். ரிஷிகேஷ், ஹரிதுவார், காசி எல்லாம் போய் எல்லாம் அவங்க எல்லாம் பேசிட்டு சுத்திட்டு அவங்கள படுத்து சுத்திட்டு இருப்பேன். கேட்பேன், என்னாச்சு ஏதாச்சுன்னா பாக்குறது தில்லா சாமியா சுத்திட்டு இருப்பாங்க. தனியா உட்காந்து அழுவாங்க, என் பொண்டாட்டி கொடுமை படுத்துனா ஓடி வந்து. அப்படி இன்னொருத்தர், எங்க அப்பா என்ன வந்து மிரட்டினாரு, எங்க அப்பா என்ன படிக்கவே விடல, கொடுமைப்படுத்தினாரு, அப்ப ஓடி வந்து இங்க மாதிரி மாறிட்டேன், இப்ப நிம்மதியா இருக்கேன்னு கஞ்சாச்சு சும்மா சுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒழுங்கா உலகத்துல வாழ தெரியாதவங்க மட்டும்தான் காட்டில் உட்காந்துருப்பாங்க. இங்க உட்காந்துட்டு ஞானம் பேசணும், இங்க உட்காந்துட்டு குழந்தை பத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் சமாளிச்சு ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஞானத்தை பத்தி பேசினீங்கன்னா அதுக்கு தாங்க கெப்பாசிட்டி வேணும். அதனால ரிஷிகள் முனிகள் அத்தனை பேரும் உங்க வீட்டுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்க மதிச்சது இல்லை அவங்கள இருக்கீங்களா? அவங்க மதிச்சு கேட்டா மட்டும்தான் சொல்லி தருவாங்க, சும்மா கூப்பிட்டு சொல்லி தர மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு பாருங்க, அதை அப்சர்வ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு சரக்கு இருக்கும். யாரும் முட்டாள் கிடையாது, யாரும் புத்திசாலி கிடையாது, எல்லாரும் ஞானிகள் தான். ஒவ்வொன்றும் ஞானிகள். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் ரிஷிகள் தான், ஒவ்வொருத்தரும் முனிகள் தான். இதுவரை இதுக்கப்புறம் தேடி பாருங்க, நம்ம கிடைப்பாங்க எல்லாருமே. நாம முடிவு பண்ணிட்டோம்னா நமது குருநாதர் நம்ம வீட்டுக்குள்ள சொல்லி தருவாங்க. தான் உண்மைங்க. எந்த விஷயம் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை எரிக்க கேட்டீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்ச ஒருத்தவங்க பஸ்ல வரும்போது பக்கத்துல சொல்லி கொடுத்து ஓடி போயிருவாங்க, ட்ரெயின்ல சொல்லி கொடுப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, ஃப்ரெண்டா வருவாங்க, திடீர்னு வருவாங்க, யாருமே தெரியாதுங்க. உங்களுக்கு தேவை ரகசியம், எந்த ரகசியம் வேணுமோ கேட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சப்ளை ஆகும்.